ப்ரீவியஸ்லி ஆல் இட்ஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிம்பிளி தமிழ் சேனல். நான் உங்கள் யோகானந்த். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஎஸ். பிடிஎஸ்ங்கிறது ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் அண்ட் சோனி ஆண்டர் அப்படி சொல்லுங்கள். எதுக்கு இந்த பிடிஎஸ் இனிமேல் பேர் வச்சுன்னு கேட்டதுக்கு கேட்டாங்கன்னா, அதாவது சோஷியல் இன்ஜஸ்டிஸை பற்றி எதிர்த்த சோஷியல் இன்ஜஸ்டிஸ்லாம் நடக்குது, அதை பற்றி நாங்கள் எங்கள் பாட்டு மூலமாக நாங்கள் எதிர்கொள்ள போகிறது கொடுத்துக்கிட்டே இருப்போம், அதுக்காக தான் இந்தமாரி பாட்டு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பேர் கான்செப்ட் சொல்லி அதுமாரி தான் பிடிஎஸ் சாங் வச்சுருக்காங்க. ஏழு பேர் கிரியேட் பண்ணியாச்சு. 2010 பிடிஎஸ் ஃபார்ம் பண்ணாங்க. 2013 பிக்கெட் என்டர்டைன்மெண்ட் கீழே வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. 3 வருஷம் ட்ரைனிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபோர் ஸ்கூல் என்ற ஆல்பமை ஃபர்ஸ்ட் லீட் சாங் நோ மோர் ட்ரீம்ங்கிற சால் ரிலீஸ் பண்ணாங்க. பிடிஎஸ் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வின்னு ஃபர்ஸ்ட் கப்புங்க, அதாவது ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கினது பாட்டு பெஸ்ட் பிடிஎஸ் வாங்கினது எஸ்பிஎஸ்எம் டிவி த ஷோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஐ நீட் யூ. இது வரைக்கும் கண்ணில் வந்து வெற்றியை பார்க்காதவங்க அந்த ஐ நீட் யூ வந்து வெற்றியை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வெற்றி கையில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இதோட நிப்பாட்டோட இது நம்ம போகணும்னு நினச்சவங்க என்ன பண்ணாங்க, செகண்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, டூப் அப்படிங்கிற பாட்டு. அது பார்த்தீங்கன்னா பில்லி போர்டு வேர்ல்டு டிஜிட்டல் சாங் சேனல் நம்பர் 3 போயிடுச்சு. என்னடா சொல்கிறன்னு கேட்டிங்கன்னா அதான் உண்மை, வேறு வழி என்னடி நம்ப முடியலங்க. நீங்கள் நம்பி தான் அவனை வேறு வழி இல்லை. நம்பர் 3 போயிச்சு பில்லி போர்டு வேர்ல்டு டிஜிட்டல் சாங் என்ற சாட்டு வந்து நம்பர் 3. ஏன்டா அவ்வளோ பெரிய குளோபலுங்கிற அவ்வளோ பெரிய பாட்டு இதுங்கிற பாட்டுன்னு பார்த்தா நம்பர் 3 போயிச்சுங்கிற, அதுவும் மொழி தெரியாதவங்க மொழி தெரியாத பாட்டு எப்போ அமெரிக்கா ஹிட் ஆச்சுன்னு கேட்டால் இங்கிலீஷ் வச்சு படிச்சுட்டாங்க பண்ணப்பா பண்ணுறது எல்லாம் அதிர்ச்சி தான் என்ன பண்ணுறதுலாம் தெரிஞ்சு தான் அவனை வாங்க போனான். நம்மளை அப்படிலாம் நம்மளே ஈஸியாக போயிட முடியாது பாருங்க. ஆனால் இவங்களுக்கு கஷ்டப்பட்டு தாங்க வந்தாங்க, ரொம்ப ஈஸியாலாம் வரலங்க, அது உண்மை தாங்க. இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா பாருங்கன்னா வெற்றி இதெல்லாம் நமக்கு மோட்டிவேஷனாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட சொல்லலாங்க. வேர்ல்டு ஸ்டார் சாங் சேட் அப்படிங்கிற மாதிரி அவார்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து அந்த சாங் மட்டும் 100 மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க. அந்த டூப்புங்கிற சாங் வந்து அக்டோபரில் அந்த சாங் 100 மில்லியன் வியூஸ் போயிருக்கு யூடியூப்பில் மட்டும். ஃபஸ்ட்டு சாங்கு தான் அதுதான் இந்த வரைக்குமே இதுக்கு சென்ட் பண்ணலாம் சாங். ஃபஸ்ட்டு 100 மில்லியன் வியூஸ் அடித்த ஒரே சாங் டூப் சாங் மட்டும் தான் அக்டோபரில் அதுவும். அதுக்கப்புறமா ஃபார் க்ளோ அப்படிங்கிற வந்து ஃபார் க்ளோ அப்படிங்கிற பாட்டு வந்து June 17 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு என்ன பண்ண ஒரிகான் டெய்லி சாட்டில் டாப் ஆகி 42,000 காப்பி ரிலீஸ் பண்ணி, அதான் ஒரிகான் டெய்லி சாட்னா அதாங்க ஜாப்பனீஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு. அது ஒன்றே ஒரிகான் டெய்லி சாட்டே ஃபஸ்ட்டு டாப் அடிச்சிருக்கு அந்த பாட்டு. அது வந்து 42,000 காப்பீஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேக்கப்புங்கிற சாங் 28 காப்பீஸ், இப்போ வந்து ஃபார் க்ளோங்கிற சாங் 42 காப்பீஸ். அப்படி இங்கிலீஷ் ஆகிட்டே போகுது பாருங்க, அதுதான் வளர்ச்சிங்கிறது மாரி நம்ம கூட சொல்லலாம். 2015 நியூ சாங் வந்து டெபியூட் பண்ணால் அது மோஸ்ட் வீடியோ மூமெண்ட் இன் லைஃப் பார்ட் 2. அது வந்து பார்ட் 1ங்க, இது பார்ட் 2ல லீடு சாங்கான ரன் அப்படிங்கிற பாட்டையை வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. அது வந்து பில்லி போர்டு வேர்ல்டு ஆல்பம் சாங்கில் டாப்பில் வந்து நின்றுச்சு, டாப்புக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பில்லி போர்டு 200 ஃபஸ்ட் டைமாக கால் அடி வச்சிருக்காங்க. பில்லி போர்டு 200 ஏதோ 1லேருந்து 200 ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ரிலீஸ் வச்சுருக்காங்க. எந்த இடத்துல என்ன நம்பரில் பார்த்தீங்கன்னா 1 2 மொத்த பில்லி ஒரு 200 சாங்கில் 171வது இடத்துல அந்த ரன்ங்கிற பாட்டு வந்து வந்திருக்கு. அதில் பேர் லிஸ்ட் ஆனாலே அதில் பெரிய விஷயங்கிற அளவுக்கு நம்ம வந்து சொல்லலாங்க. ஏன்னா அது லிஸ்ட் ரொம்ப கஷ்டம், ஆனால் அதுலேயே அவங்க வந்து கூட எவ்வளோ சீக்கிரத்தில் வந்துருக்கிறது பெரிய விஷயந்தாங்க. ரன்னுங்கிற பாட்டு வந்து பில்லிபோர்ட் 200 நம்ம 171 அட் பிளேஸில் இடம் பிடிச்சிருக்குது. வித்து 5,000 காப்பீஸ் வந்து விற்றுருக்காங்க அது அந்த ஊரில். பிடிஎஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 17th ஏன்ஷியன் மியூசிக் அவார்ட்ஸில் ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கினாங்க. அதாவது இது செகண்ட் அவார்டு. ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஎஸ் இப்போ சூப்பர் சிங்கர் அவார்டு வாங்கினா எப்படி இருக்கும் அந்தமாரி தாங்க அந்த எஸ்பிஎஸ் இந்தமாரி வந்து எல்லோரும் கூப்பிட்டு வச்சு எல்லா சிங்கர்ஸையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இப்போ விஜய் சூப்பர் ஸ்டார் அவார்டு கொடுப்பாங்க அந்தமாரி அவார்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மேம் 17th ஏன்ஷியன் மியூசிக் அவார்ட்ஸில் அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவார்டு மாரி வாங்கினாங்க அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம் 2015. அதுக்கப்புறம் May 2016 த மோஸ்ட் வியூடு மூமெண்ட் இன் லைஃப் யங் ஃபார் எவர் அதாவது பார்ட் 3 கூட மாரி சொல்லலாம். ஆனால் அதை வந்து அதை கண்டினியூஷன் மாரி சொல்லுவாங்க. அதாவது அது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங் பார்ட் 1, இது மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங் மூமெண்ட் இன் லைஃப் பார்ட் 2, இது மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் இன் லைஃப் யங் ஃபார் எவர் அப்படிங்கிற மாரி பாட்டியிருக்காங்க. இந்த சாங் நேம் என்ன பார்த்தா எபிலாக் யங் ஃபார் எவர் அப்படிங்கிற ரெக்கார்டு பண்ணாங்க. அது வந்து டாப் 40 ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எபிலாக் யங் ஃபார் பார்ட் வந்து டாப் 40 ஹிட்டில் வந்துருக்கு. அதுக்காக ஃபயருங்கிற பாட்டு யூஸ் பண்ணால் டாப் 10 ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் சேவ் மீ அப்படிங்கிற பாட்டை டாப் 20 ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ரீச் டாப் இன் கன் வீக்லி சார்ட் அதாங்க, அதாவது கன் வீக் அதாவது பெஸ்ட்டு செல் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்களே பெஸ்ட்டு செல்லிங் அவார்டு வந்து ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் பில்லிபோர்ட் 200 107வது இடத்துல வந்திருக்குது. போன சாங் பார்த்தீங்கன்னா 171வது பாட்டு என்ன ரன்னுங்கிற பாட்டு 171 இடத்துல இருந்தது. இப்போ பில்லிபோர்ட் 200 107வது பாட்டு வந்து யங் ஃபார் எவர் அதாவது பிடிச்சிருக்குன்னு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம்.
அதுக்கப்புறம் இந்த ஆல்பம் வந்து 8th மெலானி மியூசிக் அவார்டுக்கு 8th மெலானி மியூசிக் அவார்டு அப்படிங்கிற இந்த சாங்குக்குலாம் ஆல்பமுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. 8th மெலானி மியூசிக் அவார்ட்ஸில் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2016 பிடிஎஸ் என்னடா திடீர்னு அவ்வளோ சீக்கிரமாக வீடியோ முடிச்சிட்டீங்க, எப்பவுமே ஒரு ரொம்ப நேரம் கண்டென்ட் இருக்கு, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ரெண்டு வாரமாக வீடியோ கான்டென்டாக பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடிட்டர் ரொம்ப லேட் பண்ணி விட்டார், அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி இந்த வீடியோவுக்கு ரொம்ப நிறையா சப்போர்ட் கொடுத்துட்டே வரீங்க, ஆனால் இந்த சப்போர்ட் பார்த்தா இன்னும் நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இதோட அடுத்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் நாங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட் நெக்ஸ்ட் வீக் வரும், இதுக்கு நடுவில் ஒரு வீடியோ இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸ்டே டியூன் டு சிம்பிள் தமிழன், தமிழில் கற்போம் தமிழால் வாழ்வோம்.